காவிரி நியூஸ் பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். திருச்சி மத்திய சிறையில் அகதிகளுக்கான முகாம் இருக்குது. அந்த அகதிகளுக்கான முகாமில் 100க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அப்படி தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் இப்போ ஒரு 10க்கும் மேற்பட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஏன் உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அங்கேருந்து உடனடியாக அவங்க எல்லாரையுமே விடுதலை செய்யணும், இந்திய அரசு விடுதலை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு அவங்க உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. எதுக்காக அவங்க மத்திய சிறையில் அடைக்கப்பட்டாங்க, சிறப்பு முகாமுக்கு மாற்றப்பட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போது உண்ணாவிரத போராட்டத்துக்கு போகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். திருச்சியில் உள்ள மத்திய சிறையில் அகதிகள் முகாம் இருக்குது. அந்த அகதிகள் முகாமில் வெளிநாட்டு கைதிகளை அடைச்சி வைப்பாங்க. எதுக்காக வெளிநாட்டு கைதிகளை அடைச்சி வைக்கிறாங்கன்னா, இப்போது இந்திய சம்பந்தப்பட்ட ஏதாவது வழக்கில் அவங்க தொடர்பில் இருக்கிறாங்க, வழக்கில் தொடர்புப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த வழக்கு முடிகிற வரைக்கும், அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அகதிகள் முகாமில் அடைச்சி வைப்பாங்க. வழக்கு முடிஞ்சு அவங்க அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த அகதிகள் முகாமில் தான் தங்கியிருக்கணும். அப்படியே அந்த அகதிகள் முகாமில் அவங்க தங்கியிருக்கிற காலகட்டத்தில் அங்கே வந்து சின்ன சின்ன வேலைகள் பார்த்துக்கலாம். அவங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலாம், லேப்டாப் யூஸ் பண்ணலாம், வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட அவங்க ஃபோனில் பேசலாம், எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. சமைச்சு அவங்க சாப்பிட்டுக்கலாம், சமைச்சு சாப்பிட்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் சின்ன சின்ன வேலைகள் பார்த்து அவங்க உள்ளுக்குள்ளே வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இலங்கை அகதிகள் நிறைய பேர் அந்த முகாமில் இருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ஒரு 103 பேர் இருக்கிறாங்க. இந்த 103 பேரில் 7 பேர் ஒரு வாரமாக உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்காங்க. அதுலேயும் 6 பேருடைய நிலைமைங்கிறது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. சாப்பிடாமல் கொள்ளாமல் இருக்கிறதுனால ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. அந்த 6 பேர் மட்டும் திருச்சியில் இருக்கக்கூடிய ஜிஹெச்சில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஜிஹெச்சில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 6 பேருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லையும் பெருசாக வந்து எங்களை கவனிக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் அவங்ககிட்டருந்து வைக்கப்படுது. திருச்சி மத்திய சிறைச்சாலையில் உள்ள சிறப்பு அகதிகள் முகாமில் 103 ஆண்கள், இவங்க வந்து இலங்கை அகதிகள். அதுக்கப்புறம் 3 பெண்கள், இலங்கை பெண்கள், இவங்களும் அகதிகள். இதை தாண்டி பார்த்திங்கன்னா 3 ஈரானிய பெண்கள், மொத்தம் வந்து ஒரு 109 பேர்கிட்ட அங்கே இருக்கிறாங்க. சரி, 100க்கும் மேற்பட்ட இந்த இலங்கை அகதிகள் ஏன் மத்திய சிறைச்சாலையில் திருச்சியில் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டவிரோதமாக இலங்கையிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்தது. அதே மாதிரி சட்டவிரோதமாக இந்தியாவுடைய பாஸ்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சு அந்த பாஸ்போர்ட் மூலமாக வெளிநாடு தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பாஸ்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணது. இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் இவங்க மேலே இருக்குது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா, விசா எக்ஸ்பைரி ஆன பிறகும் இந்தியாவில் இருந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் அடுக்கடுக்காக இருக்குது. இந்த குற்றச்சாட்டுகளால் தான் இவங்க இத்தனை வருடமாக இந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இதில் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு அகதிகளாக வந்தவங்க கூட இந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்களாம், இந்த சிறப்பு முகாமுக்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்களாம். சிறப்பு முகாமுக்கு அவங்க வெளிநாட்டவர் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா, 1990 காலகட்டங்களில் இந்தியாவுக்குள்ளே வந்தவங்களும் இந்த அகதி முகாமில் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று. 30 வருடங்களுக்கு மேலாக அகதிகளாக இருக்கிறவங்க, அகதி முகாமில் இருந்தவங்களும் இந்த இடத்துல இப்போது இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. அதை தாண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30 வருடங்களாக அகதிகளாக இருந்தவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைகள் வளர்ந்துருக்காங்கள, அவங்க கூட இந்த சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதில் இந்தியாவோட பாஸ்போர்ட் எடுத்து அதன் மூலமாக வெளிநாடு போகலாம், கனடா மாதிரி நாடுகளுக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணவங்களும் இருக்கிறாங்கன்னு சொன்னல, அதில் என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருடத்தில் ஒரு 23 பேர் இந்தியாவுடைய பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு இந்தியன் அப்படின்னு சொல்லி கனடாவுக்கு போகலான்னு இலங்கையிலேருந்து வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படி முயற்சி பண்ணவங்கள்ட்ட ஒரு ஏஜென்ட் வந்து, நான் உங்களை கனடாவுக்கு பத்திரமா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு, கடல் வழி மார்க்கமாக கப்பல் வழியெலாம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு 23 பேர்கிட்டையும் பணத்தை வாங்கிக்கிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வாங்கிக்கிட்டு ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி கப்பலில் ஏற்றி, சென்னையிலேருந்து கப்பலில் ஏற்றி அப்படியே கடலில் ஒரு ரவுண்ட் அடித்து தூத்துக்குடியில் இறக்கி விட்டு போயிட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்தவங்க ஏமாற்றப்பட்டிருக்காங்க. இப்படி ஏமாற்றப்பட்டு பல இன்னலுக்கு ஆளாகி இந்த சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அகதிகளுக்கு வந்து, இலங்கை தமிழர்களுக்கு அங்கே செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலை மூலமாக அதிகபட்சமாக மாதத்துக்கு எங்களுக்கு ஒரு 5400 வரைக்கும் சம்பளம் கிடைக்குது, 5400 வரைக்கும் சம்பாதிக்க முடியுது. பட் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எங்களால் எங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்க முடியாது. ஏன்னா இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது வேறு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் இலங்கையில் இருக்கும் பொழுது, நாங்கள் இலங்கைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மனைவி மக்களை பார்க்கணும், சொந்த பந்தங்களை எல்லாம் பார்க்கணும், அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல, பெருசாக இந்த அப்டேட்டிங் இல்லை, அதனால் எங்களை உடனடியாக விடுதலை செய்யணும் அப்படின்னு இவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க.
அண்ட் இந்த கோரிக்கை வைக்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் செஞ்சது எல்லாமே சின்ன சின்ன குற்றங்கள் தான், பெருசாக வந்து நாங்கள் கிரிமினல் குற்றம்லாம் எதுவும் பண்ணலை. அங்கேருந்து வந்தோம், இந்த மாதிரி பாஸ்போர்ட் எடுத்து ட்ரை பண்ணோம், சட்டவிரோதமாக இலங்கையிலிருந்து இந்தியாவுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு எங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஏற்கனவே தண்டனை அனுபவிச்சிட்டோம், 4 வருடங்கள் இந்த சிறப்பு அகதி முகாமில் இருந்துட்டோம். பட் இதுக்கு முன்னாடியே, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடியே, அப்பப்போ வந்து சில அதிகாரிகள் வந்து எங்களுக்கு வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க, அடுத்த 1 மாதத்தில் நீங்கள் வந்து போயிடலாம், உங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் அப்படிலாம் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. பட் இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. நாங்கள் நிறைய அதிகாரிகளை நம்பி 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 ஏமாந்து போயிட்டோம். ஸோ கடைசி கட்டத்துக்கு எங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால் இந்த விஷயத்தில் உடனடியாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலையிட்டு எங்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கை ரொம்ப நாளாக வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதாவது அதிகாரிகள் மூலமாக விடுதலை பண்ணுங்க விடுதலை பண்ணு அப்படி கேட்டு இருந்திருக்காங்க. பட் அது எதுவுமே வந்து சரியான இடத்துக்கு போய் சேரலை அப்படிங்கிறதுக்காக இது மீடியாவிலையும் மக்கள்கிட்டையும் வந்து இளைஞர்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் ஒரு கவனத்தை ஈர்க்கணும், இப்படி வந்து இங்கே தமிழர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இலங்கையிலேருக்கே பிரச்சனை இருக்குது, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் இங்கே வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, உடனடியாக இவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக கடந்த 1 வாரமாக இவங்க இந்த உண்ணாநிலை போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குன்னா, எங்கள் மேலே முதல்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுங்கள், நாங்கள் ஏற்கனவே 4 வருடங்கள் இந்த சிறப்பு முகாமில் இருந்துட்டோம், ஸோ இந்த 4 வருடங்களை நீங்கள் தண்டனை காலமாக கன்சிடர் பண்ணி எங்களை உடனடியாக விடுதலை செய்யுங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. அவங்களுடைய கோரிக்கை ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, தண்டனை காலமாக இந்த 4 வருடத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், கன்சிடர் பண்ணிவிட்டு எங்களை உடனடியாக விடுதலை செய்யுங்க. யார் வந்து அதில் அகதி முகாமில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அகதி முகாமுக்கு அனுப்புங்க, யார் வந்து சொந்த நாட்டுக்கு திரும்பி போகணும் நினைக்கிறாங்களோ அவங்கள சொந்த நாட்டுக்கு அனுப்புங்க. எத்தனையோ பெரிய பெரிய குற்றங்களை செஞ்சவங்களாம் கூட பொது மன்னிப்பில் வெளில வந்துடுறாங்க, பட் நாங்கள் செஞ்சது ரொம்ப சின்ன சின்ன குற்றங்கள் தான். பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம், வெளிநாடு தப்பிச்சு போகிறதுக்கு பார்த்தோம், அதை தவிர பெருசாக நாங்கள் எந்த குற்றமும் பண்ணலை. அதுக்கு ஆல்ரெடி நாங்கள் இந்த 4 வருடங்கள் தண்டனைகளாக அனுபவிச்சிட்டோம், தண்டனையாக அதை கன்சிடர் பண்ணிக்கங்க, கன்சிடர் பண்ணிட்டு உடனடியாக ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய நிலைமையில் அங்கே வந்து இருக்கக்கூடிய மக்களை சொந்த பந்தங்களை போய் பார்க்கணும், இமீடியட்டாக எங்களுடைய மனைவி மக்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ரொம்ப கெஞ்சி இதை வந்து கேட்டுட்ருக்காங்க. கெஞ்சி கேட்குறது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியும் அவங்க நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க, காத்திரிவு போராட்டம் பண்ணியிருக்காங்க, தற்கொலை போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. பட் எந்த போராட்டத்தினாலையும் அவங்களுக்கு எந்த பயனும் கிடைக்கல. கடைசி கட்டமாக வேறு வழியே இல்லாமல் தான் ஜனநாயக முறைப்படி அவங்க இந்த உண்ணாநிலை போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. கையில் எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் தமிழக முதலமைச்சர் உடனடியாக இதில் தலையிட்டு அவங்கள விடுதலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்கிறாங்க. ஸோ திருச்சி மத்திய சிறையில் உள்ள இந்த சிறப்பு முகாமில் இருக்கிற அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்படணும் அப்படிங்கிறதுக்கு நாமளும் மக்கள் சார்பாகவும் அவங்கள் சார்பாகவும் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைப்போம். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இது சேர வேண்டிய இடத்துல போய் சேரட்டும். அப்படி சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 100க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்களுக்கு இந்த டைமில் ஒரு மறுவாழ்வு கிடைக்கட்டும், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.